சென்னையும் கொல்கத்தாவும் மோதின போட்டியில பல சுவாரஸ்ய சம்பவங்கள் நடந்திருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசியா ஆடின ரெண்டு மேட்ச்லயுமே படு பயங்கரமா தோத்துருச்சு. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில 20 ரன்கள் வித்தியாசத்திலையும், ஹைதராபாத்தில் நடந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலையும் தோத்தது சிஎஸ்கே. இப்படி அடுத்தடுத்து தோல்வியை சந்திச்ச நிலையில தான் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டி செம்ம எதிர்பார்ப்பு கிளப்பி இருந்தது. முதல்ல பேட்டிங் செஞ்ச கொல்கத்தா 137 ரன் மட்டுமே அடிக்க 17.4 ஓவரில் 141 ரன்களை அடித்து ஜெயிச்சது சென்னை. துஷார் தேஷ்பாண்டேவும் ரவீந்திர ஜடேஜாவும் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொல்கத்தாவோட பேட்டிங் ஆர்டரை சிதைச்சாங்க. சிஎஸ்கேவோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஜடேஜா தான். ஏன்னா முதலில் பேட்டிங் செஞ்ச கொல்கத்தா பவர் பிளேல பட்டைய கிளப்புச்சு. அப்போதான் பவுலிங் போட வந்தாரு ஜடேஜா. போட்ட முதல் ஓவர்லேயே 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி கெத்து காட்டினர். முடிவா 8 பந்துகள் இடைவெளியில 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினதால ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஆட்ட நாயகன் விருது கிடைச்சது. அதே போல இந்த போட்டியின் மூலமா ஐபிஎல்ல தன்னோட 100வது கேட்ச பூர்த்தி செஞ்சிருக்காரு ஜடேஜா. அதே மாதிரி 4 போட்டிகள் விளையாடி 9 விக்கெட்டுகளை வீழ்த்தி பர்பிள் கேப்பை கைப்பற்றி இருக்காரு சிஎஸ்கே வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசூர் ரஹ்மான். நடப்பு சீசன்ல சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல முதல் முறையா தோனி பேட்டிங் செய்ய களமிறங்கினதும் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது. அதே போல நடப்பு ஐபிஎல் சீசன்ல தன்னோட முதல் அரை சதத்தை பதிவு செஞ்சாரு சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். இந்த வெற்றியின் மூலமா சென்னையோட சொந்த மண்ணில் நடைபெற்ற போட்டிகளில் மட்டுமே சிஎஸ்கே அணி ஜெயிச்சிட்டு வர்றதும், சென்னைக்கு வெளியே நடக்கிற மேட்சுகளில் தோத்துட்டு வர்றதும் தெரிய வருது. சேப்பாக்கத்தில் இதுவரை 11 தடவை கொல்கத்தாவை எதிர்கொண்டிருக்கு சென்னை அணி. அதுல 8 முறை சிஎஸ்கேவே ஜெயிச்சிருக்கு. இந்த வெற்றி பற்றி பேசின சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ், ஐபிஎல்ல முதல் அரைசதம் அடிச்சப்பவும் தல தோனி தன்னோட இருந்து மேட்சை முடிச்சு வச்சதாகவும், அதே போல இந்த மேட்ச்லயும் நடந்ததாகவும் குறிப்பிட்டார். அதே போல கடைசி வரை களத்துல இருக்கிறது ஒரு கேப்டனா தன்னோட பொறுப்பு என்பதையும் சொன்னார். நல்ல தொடக்கம் இருந்தும் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிஞ்சதுதான் தங்களோட தோல்விக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு கொல்கத்தா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.